நீங்க பாருங்க இந்த ஃபித்னாவுல ஃபிரவுன் என்னென்னலாம் செஞ்சானோ அதெல்லாம் இன்னைக்கு இந்த சகோதரர் பிஜி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறத நீங்க பார்க்கலாம். ஃபிரவுன் என்ன பண்ணா, மூசா அலைஹிஸ்ஸலாம் உங்க கொள்கையை சொல்ல வரும்போது உடனே என்ன பண்ணா ஃபிரவுன், அவன் சொன்னா இவர் வந்து பெருமை எதிர்பார்க்கிறாரு, பதவி எதிர்பார்க்கிறாரு, அதுக்காக தான் இதை சொல்றாரு. ஆய்வாளர் என்பதற்கு உள்ள லட்சணத்தை பாருங்க, மூளை எந்த அளவுக்கு மலிஞ்சு போய் கிடக்குன்னு பாருங்க. ஃபிரவுன் வந்து ஒரு விஷயத்த சொன்னானா, ஒரு விஷயத்த கேட்டானா, கேட்டவுடனே உடனே ஃபிரவுன் கேட்கிற கேள்வி அது. ஃபிரவுன் வந்து என்ன கேட்டான்னு வாகனமா இல்லையா, ஃபிரவுன் என்ன சொன்னான்னு வாகனமா இல்லையா, அது ஃபிரவுனுக்கு மட்டுமே உரிய பண்பா அப்படின்னு பார்க்கணும். ஆனா ரப்புக்கும் இல்ல ஆகலா, நான் தான் உங்களை மேலான கடவுள் அப்படின்னு சொன்னான்னா, ஒருத்தன் அதே மாதிரியே சொன்னான்னா ஃபிரவுன் மாதிரியே சொல்லலான்னு சொல்லிட்டு போ. சரியா, ஒரு நபர் ஒரு வேலையை செய்யறதுக்கு வந்து வரும் பொழுது அதுல வந்து நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். அப்ப கெட்ட நோக்கத்துக்கும் வருவார், நல்ல நோக்கத்துக்கும் வருவார். அப்ப நீ இந்த நோக்கத்துக்கு தான் வந்திருப்ப அப்படின்னு ஒரு கேள்வியை ஒருத்தவர் கேட்கிறாருன்னு வைங்க, உடனே ஃபிரவுன் தானம்மா அது அறிவாளி சொல்லுவானா? அப்படி யோசனை பண்ணி பாருங்க. இப்ப உதாரணத்துக்கு வந்து ஃபிரவுன் வந்து குழந்தையை எடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளர்த்தான், இந்த மாதிரி வந்து ஒருத்தவர் எடுத்து வளர்க்கிறாரு, ஃபிரவுன் மாதிரி வளர்க்கிற அப்படியா சொல்லுவ, அப்படி சொல்லுவீங்களா? சிந்திக்க வேணாமா? அது நல்லவனும் வளர்ப்பான், கெட்டவனும் வளர்ப்பான். ஃபிரவுனை பத்தி சொல்றதா இருந்தால் ஃபிரவுன் தனம்னா என்னன்றதை விளக்கு, முதல்ல விளக்குங்க. அதை விட்டுட்டு எதுக்கெடுத்த, இது வந்து ஃபிரவுன் தனமா, ஒரு நோக்கம் உள்ள நோக்கத்தை சொன்னோம், நீங்க என்ன செய்தீர்களோ அதுல இருந்து நாங்கள் விளங்கி கொண்டதை சொன்னோம். அப்ப வந்து இது எப்படி ஃபிரவுன் தனமா இருக்கும்? அப்ப நாங்க சொல்லுவோம்ல உங்க மேல குற்றச்சாட்டு சொல்லுவோமா இல்லையா? என்ன எங்களை நரகவாசின்னு சொல்றீங்கள, சொன்னீங்களா இல்லையா? எங்களை நரகவாசிகள், நரகவாசிக்குரிய வேலையெல்லாம் தௌஹீத் ஜமாத்துக்காரர் தான் செய்யறான் அப்படின்னு. நரகவாசி செய்யற காரியத்தை நாங்களா செய்யறோம், பிஜே தான் செய்யறாரு. இந்த ஹிசாம் எம்ஏசி நீங்க தான் அறியாம செய்து கொண்டிருக்கிறீர்கள். டிஎன்டிஜில உள்ள சில சகோதரர்கள் தான் அறியாம நீங்க அதை என்ன செய்யறீங்க, செய்து கொண்டிருக்கிறீர்கள். அப்போ நோக்கம் கற்பிக்கிறீங்க, ஃபிரவுன் ஃபிரவுன் கூட்டம் ஃபிரவுன் அப்படின்னு சொல்லுவா, ஒத்துக்குறீங்களா? ஏன் இந்த வெட்டி பேச்சு, திருகுதாளம், ஏன் இந்த தில்லு முள்ளு, அதுவும் சொல்லுங்க. ஆக மொத்தத்துல மலிங்கிருச்சு டோட்டலா. ஆய்வு ஆய்வுன்னு போய் கடைசியில வந்துகிட்டு எந்த அளவு லட்சணத்துல இருக்குன்னு பாருங்க. ஒரு விஷயத்த வந்துகிட்டு உள்ளதையும் சொல்லுவான், பழி போடவும் சொல்லுவான், ரெண்டும் நடக்கும். அப்ப இந்த மாதிரி சொல்றத வந்துகிட்டு ஃபிரவுன் தனம் என்று சொல்லிக்கொண்டு, ஆக டோட்டலா வந்து மூளை மழுங்கி விட்டதனுடைய வெளிப்பாடு தான் இப்படிப்பட்ட பேச்சுக்கள் எல்லாம். அப்ப உமர் அலி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அல்லாஹ்வின் தூதன் முனாஃபிக்குடைய கழுத்தை நான் வெட்டுறேன்னு சொன்னாங்க. நபி சொல்லாசன் என்ன சொன்னாங்க, அவர் தொழுகையாளி விட்டுருந்தாங்க. நபி சொல்லாசன் என்ன சொன்னாங்க, மக்களுடைய உள்ளங்களை பலந்து பாக்குறதுக்கெல்லாம் நான் ஆளு கிடையாது, அது எனக்கு தேவையில்லை. அவர் தொழுகையாளி தொழுகிற அவ்வளவு முடிஞ்சிருச்சு, அவன் அதுக்கு தொழுகிறான், இஹ்லாஸ் இல்லாம தொழுகிறான், அது வேற, இது நீ பேசக்கூடாது அப்படின்னு சொன்னதை நம்ம பாக்குறோம். அது வந்து ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்துல உமர் அலி இல்லாம சொன்னாங்களாம், இந்த மாதிரி வந்துகிட்டு ஒரு நயவஞ்சகனை வெட்டிடவான்னு கேட்கும் பொழுது தொழுகிறான், அதனால விட சொல்லி ரசூலுல்லாஹி சொல்லிட்டாங்க. அப்ப தொழுதுனால விட சொன்னாங்களா இல்லையான்றாரு. அப்ப எங்க மேல சொன்னீங்களா இல்லையா, நரகவாசி சொன்னீங்க எங்களை தவி ஜமாத்துக்காரவங்களை, அப்ப மட்டும் உள்ளத்தை எப்படி பலந்து பாத்தீங்க, அப்ப சிந்திக்கணுமா இல்லையா? அப்ப வந்து இவரை பத்தி இவர் வந்துகிட்டு பொருளாதார மோசடி செஞ்சுட்டாருன்னு சொன்ன உடனே கொதிக்கிறாரு, குத்துது குடையுது. எங்களை நரகவாசி சொன்னீங்க, நான் பொருளாதார மோசடி நீ செஞ்சதுனால தானே சொன்னோம், தவி ஜமாத்துக்கு பொருளாதார மோசடி செஞ்சுட்டு ஓடனதுனால தானே சொன்னோம், நாங்க ஆதாரத்தோட சொன்னோம், தொழுகையாளியாக இருந்ததுனால விட்டாங்க ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவரே வந்துகிட்டு கத்தி எடுத்து குத்த வந்தா திருப்பிட்டு குத்திருப்பாங்கல்ல, போர்ல குத்த வந்தா, நீங்க பொருளாதார மோசடி செய்ததுனால சொன்னோம், போர்ல கத்தி எடுத்து வந்த குத்த வந்திருந்தா சொல்லியிருப்பாரு ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவரை காஃபிர்னு சொல்லியிருப்பாங்க, நயவஞ்சகன்னு சொல்லியிருப்பாங்க, விளங்குதா? அப்ப வந்துகிட்டு திரிக்க கூடாது, சரியா, தில்லு முள்ளு கூடாது, சிந்திக்கணும். ஒரு மனுஷன் ஒரு கொள்கையை சொல்லிட்டா விட்டுறணும், அந்த கொள்கைவாதி தான் என்ன செய்யணும், நான் முடிவெடுக்கணுமே தவிர, அவன் அதுக்கு தான் சொன்னான், இதுக்கு தான் சொன்னான், நீ என்ன உள்ளத்தை பலந்து பாத்தியா, உனக்கு என்ன அந்த அதிகாரமா இருக்குது, அது அல்லாஹ்வுடைய வேலை, அல்லாஹ் தான் உள்ளத்தை அறியக்கூடியவன், அலிமும்பி தாத்தி சுதுர், உள்ளங்கள்ல உள்ள அறியக்கூடியவன். அப்ப இதுதான் நபிசுல்லாஹ்வுடைய வழி. ஒரு மனுஷன் ஒரு கொள்கையை சொல்லிட்டா விட்டுறணும், ஒரு மனுஷன் ஒரு கொள்கையை சொல்லிட்டா விட்டுறணும், அவன் கொள்கைவாதி தான் முடிவெடுக்கணுமே தவிர,
இவர் அந்த அதுக்கு போனா இதுக்கு போனா சொல்லக்கூடாது. ஒரு மனுஷன் ஒரு கொள்கையை சொல்லிட்டா விட்டுறணும், அந்த கொள்கைவாதி தான் நாம என்ன செய்யணும், நம்ம முடிவெடுக்கணுமே தவிர அவன் அதுக்கு தான் சொன்னான் இதுக்கு தான் சொன்னான். நீ என்ன உள்ளத்தை பழந்து பாத்தியா? உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிறீங்க. ஏன் எங்களை பத்தி சொன்னீங்கல்ல நரகவாசின்னு சொன்னீங்கல்ல, கொள்கையை சொன்னா விட்டுறணும், நரகவாசினா சொல்லக்கூடாது. சரியா, உள்ளத்தையா பழந்து பாத்தீங்க, நீ என்ன உள்ளத்தையா பழந்து பார்த்த, உனக்கு என்ன அந்த அதிகாரம் இருக்கு, அல்லாவுடைய அதிகாரமா இருக்கு, சிந்திக்கணுமா இல்ல? அதாவது அடுத்து என்ன சொல்றாருன்னா, சகோதரர்களே, நீ உங்க ஜமாத்துல இருக்கிற வரைக்கும் கரெக்டா இருப்பீங்க, அவர் ஜமாத்தை விட்டு வெளியே போயிட்டா அவர் செஞ்ச தில்லுமுல்லையெல்லாம் நீங்க வெளிப்படுத்துறீங்களா இல்லையா, இனம் காட்டுறீங்க இல்ல, ஏன் இனம் காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு கேக்குறாரு. அப்ப கொள்கை ரீதியில அவன் போனான்னா அப்ப அந்த தவறுகள்லாம் எடுத்து போட்டு நீங்க அம்பலப்படுத்துவீங்களா? இதுக்கு எங்க இருந்து ஆதாரம் இருக்கு? ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்ல எங்க ஆதாரம் இருக்குது? இந்த மாதிரி தனி மனிதனுடைய தவறுகள் எடுத்து சொல்லி அவனை டேமேஜ் பண்றதுக்கு எங்க ஆதாரம் இருக்கு? ஆமா, வெளியே போய் வசூலை போட்டா இந்த ஜமாத்துல இருக்கிற வரைக்கும் நல்லவன் நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி நல்லவன் நினைச்சே மறுபடியும் போய் கொள்ளையடித்து விட்டால் என்ன செய்வது? மக்களிடத்துல இனம் காட்டணும்ல, அந்த அடிப்படையில இனம் காட்டுறோம். நபீ நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு நபரை, இப்னுல் துபியா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபரை ஜகாத் வசூல் பண்ண அனுப்புனாங்க. ஆதாரம் இருக்கான்னு கேட்கிறாரு. ஆதாரம் இருக்கா, அப்படி இனம் காட்டலாமா, ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல நடந்த சம்பவம், இப்னு உத்பியா என்ற நபரை வசூல் பண்ண அனுப்பிச்சு அவர் வசூல் பண்ணிட்டு வந்து இதெல்லாம் ஜக்காத்துக்கு உண்டானது, இதெல்லாம் வந்து மக்கள் எனக்கு அன்பளிப்பா கொடுத்ததுன்னு சொன்னாரா இல்லையா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பர்ல போய் ஏறி நின்று இந்த மாதிரி ஒருத்தவரை வசூலுக்கு அனுப்புனா அவர் வந்து மக்கள் ஜக்காத்தா கொடுத்தது, எனக்கு அன்பளிப்பா கொடுத்ததுன்றார். இவர் உங்களுடைய உமா பாப்பா வீட்டுல உட்கார்ந்து இருந்தா வருமா என்று கேள்வி கேட்டாங்கல்ல, இனம் காட்டினாங்களா இல்லையா? அந்த மாதிரி நீங்க ஆட்டையை போட்டக்கூடாதுன்னு இனம் காட்டுறோம். உங்களை நல்ல ஆள் நினைச்சுக்கிட்டு போற இடத்துல எல்லாம் நீங்க வாரி சுருட்டிட்டு வந்தீங்கல்ல, அப்படி வாரி சுருட்டி விடக்கூடாது, மக்கள் பணம் வீணாயிடக்கூடாது, மோசடிக்குள்ள ஆளாகி விடக்கூடாது என்பதற்காக சொல்கின்றோம். இதுல என்ன தப்பு கண்டீங்க? அப்ப வந்து உங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் நீங்க ஒன்னும் சொல்ல மாட்டீங்க, வெளியே போனா சொல்லுவீங்களா அப்படின்னு கேக்குறாரு. இருக்கிற வரைக்கும் வந்து தவறு செய்யாமல் இருந்தால் சொல்ல மாட்டோம், வெளியே போனதுக்கு அப்புறம் அயோக்கியத்தனம் செய்தால் சொல்லுவோம். எத்தனையோ பேரை நீக்கி இருக்கிறோம். சொன்னமா ஏதாவது பொருளாதார குற்றச்சாட்டு சொன்னோமா, பொம்பளை குற்றச்சாட்டு சொன்னோமா? இல்ல, நீங்க வந்து உங்களை நீக்கணும், நீங்களும் போனீங்க, வெளியே போய் நல்ல உள்ள நாணய மாதிரி பேசுனீங்க, நான் நல்லவன் வல்லவன் கொள்கைக்காக வந்திருக்கிறேன், கொள்கை குன்று அப்படின்னு நீங்க பேசுனதுனால அதுக்கு அடி கொடுத்தோம். காசுக்கெல்லாம் நான் வந்து போகல, நான் வந்து கொள்கைக்காக தான் போனேன்னு பொய்யா பேசுனீங்கல்ல, அதுக்கு மண்டையில கொட்டுறதுக்கு தான் ஆதாரம் தள்ளி போட்டோம். விளங்குதா? எதுக்கு சொன்னோடனே விளங்கலை பாருங்க, மறந்து போச்சு போல. அப்ப நீ இந்த மாதிரி நல்ல புள்ள நாளாக ஆடுனதுனால உங்களுடைய அயோக்கியத்தனத்தையும் உங்களுடைய திருகுதாளத்தையும் தில்லுமுள்ளையும் அம்பலப்படுத்துவதற்காக சொன்னோம். சரியா, இதுதான் உள்ளது. உள்ளதுனா சொன்னோம், எக்ஸ்ட்ரா பிட்டிங் போட்டுலாம் சொல்லல, உள்ளதான் சொன்னோம். உங்க மேல பொம்பளை குற்றச்சாட்டு சொன்னோமா ஏதாவது? இல்ல இல்ல, இருந்திருந்தா சொல்லியிருப்போம். எல்லாருங்க அலர்ட்டா இருங்க, வேற ஏதாவது வேலையை காட்டி அப்படி சொல்லியிருப்போம். அப்படி நீங்க வந்து யாரை கையை பிடிச்சிருந்தீங்கன்னு சொன்னோமா? உங்களுக்கு வேற மாதிரி வந்துக்கிட்டு ஒரு பாலியல் நோய் மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது சொன்னோமா? சொல்றாரு அவர், அப்படி சொல்றாரு. நான் வந்து இசாமை எப்படி மூளை இல்லாதவன் என்று சொன்னேன்னா அப்படிலாம் கேட்கிறாரு. அதுக்காக கேட்கிறேன். உதாரணமா இப்ப மறுப்பு சொல்ல வந்த ஹிசாமே நான் சொல்றேன். ஹிசாம் இவ்வளவு பேசுறாரு, இதனால அவர் நம்மளை பத்தி பல விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. ஆனா அவரை பத்தி நம்ம எங்கேயாவது இவர் மூளை இல்லாதவர் நான் சொல்லியிருக்கிறேனா? அப்படி நான் சொல்ல மாட்டேன். நாங்க என்ன உங்களை அப்படி சொன்னோமா? உங்களுக்கு எய்ட்ஸ் ஏதாவது இருக்குன்னு சொன்னோமா? அப்படிலாம் நாங்க சொல்லவே இல்லையே. அப்ப வந்துகிட்டு நாங்க உள்ளதானே சொல்லியிருக்கிறோம். அப்ப அது அவர் விளங்கிக் கொள்ள வேணும். கேட்டதுனால அந்த விளக்கம் சத்தியத்திற்குண்டான அளவுகளை விளக்கிட்டாக என்னவா? அதாவது வந்து இப்படி வந்து நாங்கள் யாராவது தனிப்பட்ட ஆள்களுடைய குறைகளை நாங்கள் சொல்லியிருப்போமா? நான் சொல்லியிருப்பேனா? நான் வந்து அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா நாங்கள் சத்தியத்தில் இருக்கிறோம். சத்தியத்துக்குண்டான அளவுகள் என்னவா? தனி மனிதருடைய குறையெல்லாம் நாங்கள் பேசவே மாட்டோமே அப்படின்றாரு. ஆனா உங்களை பத்தி நான் கொள்கை ரீதியில தான் எதிர்கொள்றோம், அதான் சத்திய மக்களுடைய வழிமுறை. ஆனா பிஜேவுடைய தனிப்பட்ட விஷயத்தையோ நான் இங்க உங்க வீடியோல பேசியிருக்கிறேன்னா, மற்ற தாயிகளை பத்தி அவர் அப்படி இவர் இப்படி அதப்புறம் நான் அம்பலப்படுத்தினேன்னா, அப்ப அது கிடையாது, ஹராம் அது. அப்ப அது கிடையாது, ஹராம் அது. அல்லாஹ் ரசூலை நேசிக்கிற மக்கள் அந்த வேலையை செய்ய மாட்டாங்க.
இயக்க வெறியும் வழிகேட்டில் ஊறி போன மக்களுக்கு தான், வழிகேடு உள்ள மக்கள்கிட்ட தான் இந்த மாதிரி கெட்ட பண்புகள்லாம் வரும். அப்ப இப்படி செய்றீங்களே, அப்ப இதெல்லாம் என்ன? தனி மனிதருடைய குறையெல்லாம் நாங்க பேசவே மாட்டோமே அப்படின்றாரு. பேசிட்டு அடுத்த நிமிஷத்திலேயே சொல்றாரு, பிஜேபி இடத்துல உள்ள ஒரு மோசமான குணம் என்ன தெரியுமா, அவர் வந்து எதை சொன்னாலும் அப்படியே நம்பிக்கிட்டு அடுத்தவனை ஈமான் இல்லாத மாதிரி பேசுவாரு. அவர் பிஜேபி வந்து ஒரு கெட்ட குணம் இருக்கு, அது இருக்கக்கூடாத குணம். என்ன குணம்னா, ஒருவரை பத்தி தனக்கு தன்னிடத்துல கம்ப்ளைண்ட் வந்துருச்சுன்னா அவரை பத்தி தப்பா முடிவு எடுத்துருவார், அந்த கம்ப்ளைண்ட்டை உண்மை நம்பிடுவார். ஒண்ணு இன்னொன்னு என்ன செய்வார்னா, அவரை பத்தி தப்பா முடிவு எடுத்துருவார். அது அவர்கிட்ட உள்ள கோளார், மனுஷன்கிற அடிப்பில் அவர்கிட்ட இருக்குது அந்த கோளார். மனுஷனா எல்லார்ட்டும் ஒரு கோளார் இருக்கும், அது அவர்கிட்ட இருக்குது. இன்னும் என்ன செஞ்சிருவார், இது எதுக்கு நான் சொல்றேன்னா, பிஜே அவர்கள் ஒரு ஆளை பத்தி தப்பா நினைச்சிட்டார்னா எந்த அளவுக்கு போயிருவார்னா, அவன் ஈமானம் இல்லாதவங்கிற அளவுக்கு அவன் முடிவு பண்ணுவார். மத்தவங்க யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க. ஆனா பிஜே உடைய மெண்டாலிட்டி என்னன்னா, அவருக்கு பிடிக்காத காரியத்தை யாராவது செஞ்சுட்டாங்கன்னா அவன் இஹ்லாசே இல்லாதவன், ஈமானே இல்லாதவங்கிற அளவுக்கு முடிவுக்கு போயிருவார். அப்ப இது அவர்கிட்ட உள்ள கோளாறு, அதை ஆய்வு பண்ண மாட்டாரு. அப்படியே குட்டாம்போக்களை நம்பிக்கிட்டு அவர் அப்படி பேசுவாரு, பிஜே மேல அவதூறு பொய் எப்படின்னு பாருங்க. அப்ப நீ வந்து கொள்கையை தானே பேசுவ, இத பத்தி எல்லாம் நீ சொல்ல மாட்டேன, அப்புறம் ஏன் பேசுன? அதுலயும் பொய்யால பேசிருக்க, அவதூறால சொல்லிருக்கீங்க. அப்ப பிஜேபி பற்றி அவதூறு சொல்லி இருக்கின்றீர்கள், ஆதாரத்தை அடுத்து சொல்றேன். என்ன எப்படிலாம் அவதூறு என்று அதை நான் நிரூபிக்கிறேன். நீங்க சொன்னது அவதூறுன்றத யார பத்தியும் நாங்க தனிப்பட்ட ஆள பேசியிருக்கோமா? இல்லையில பேசவே இல்லையில. இதுதான் சத்தியத்துக்கு உண்டான அளவுன்னு சொல்லிட்டு அசத்தியவாதின்றதை நிரூபிச்சிட்டீங்களா இல்லையா? ஆனா உங்களை பத்தி நான் கொள்கை ரீதியில தான் எதிர்கொள்றோம், அதான் சத்திய மக்களுடைய வழிமுறை. ஆனா பிஜேபியுடைய தனிப்பட்ட விஷயத்தையோ நான் இங்க உங்க வீடியோல பேசியிருக்கிறேன்னா, மற்ற தாயிகளை பத்தி அவர் அப்படி இவர் இப்படி அத பூரா நான் அம்பலப்படுத்தினேன்னா, அப்ப அது கிடையாது, ஹராம் அது. அப்ப அது கிடையாது, ஹராம் அது. அல்லா ரசூலை நேசிக்கிற மக்கள் அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. இயக்க வெறியும் வழிகேட்டிலையும் ஊறி போன மக்களுக்கு தான், வழிகேடு உள்ள மக்கள்கிட்ட தான் இந்த மாதிரி கெட்ட பண்புகள்லாம் வரும். அப்ப இப்படி செய்றீங்களே, அப்ப இதெல்லாம் என்ன? அதே மாதிரி பாருங்க, என் மேல நான் விவாதத்துக்கு கூப்பிட்டோம், சகோதர் சையத் இப்ராஹிம் அவர்கள் விவாதத்துக்கு வருவார்னு அறிவிச்சாங்க. இந்த ஆள் தான் சொன்னாரு, என்ன சீட்டு குலுக்கி போட்டெடுங்க அப்படின்றாரு. சீட்டு குலுக்கி தலைமையில போட்டு எடுத்தாங்க, என் பேர் வந்துருச்சு. சையத் இப்ராஹிம் வந்தோடனே அரண்டாரு, இவரோட எல்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு, விவாதம் பண்ண மாட்டேன்னு ஓடுனீல. அப்ப என்ன சொன்ன, இதே இந்த அப்பாசர் என்ன சொன்னாரு, அது சையத் இப்ராஹிமோட விவாதம் பண்ண மாட்டேன், ஏங்க விவாதம் பண்ண மாட்டீங்க, அவர் வந்து இப்னு கசீரை குப்பண்டாரு, அவர் எல்லாரையும் திட்டுவாரு, அவர் மோசமானவர், அவர் வந்துகிட்டு அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர், இல்லாத பொல்லாத அவதூறையெல்லாம் சொன்னையில மறந்துருச்சா, 2 வருஷத்துல மறந்து போச்சோ? அது என்ன செலக்டிவ் அமினிசியாவா அம்புட்டோம்? ஒரு குறிப்பிட்ட மேட்டர் அடுத்த ஆளுக்கு நிறைய அறிவுரையா சொல்றதெல்லாம் அப்படியே உங்க விஷயத்துல அம்புட்டு மறந்து போயிருதே, செலக்டிவ் அமினிசியாவா சொல்லுங்க. அப்ப அது கிடையாது, ஹராம் அது. அப்ப வந்துகிட்டு எத்தனை பேருடைய உள்ளத்தை துருவி இருக்கீங்க? அப்படி துருவுன ஆளு சொல்லுது, துருவ கூடாது, அடுத்த ஆளுகளை பத்தி நான் சொல்லக்கூடாதுமா, அதெல்லாம் சத்தியத்துக்கு உண்டான அளவுகள் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பிஜேபி கழுவி குடிச்சீங்கள, குடிக்கிறீங்கள இதே வீடியோல கழுவி குடிக்கிறீங்களா இல்லையா? அப்ப இதே வீடியோல கழுவி குடித்து விட்டு சொல்றாரு, நல்ல புள்ள மாதிரி நடிக்கிறாரு. அப்ப பாத்துக்கிறீங்க எவ்வளவு பெரிய நயவஞ்சகன் என்பதற்கு அடுத்த ஆதாரம். அப்ப அது கிடையாது, ஹராம் அது. அது கிடையாது, அது ஹராமா? அப்புறம் ஹராமையும் செஞ்சீங்க. அல்லா ரசூலை நேசிக்கிற மக்கள் அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. அல்லா ரசூலை நேசிக்கிற ஆட்கள் செய்ய மாட்டாங்களா? அப்புறம் செஞ்ச சொல்லு. இயக்க வெறியும் வழிகேட்டிலையும் ஊறி போன மக்களுக்கு தான், இயக்க வெறியும் வழிகேடும் கொள்கை குழப்பம் ஊறி போன ஆள்கள்ட்டதுலதான் இப்படிப்பட்ட கெட்ட எண்ணம் எல்லாம் வருமா? அப்ப ஏன் உனக்கு வந்துச்சு? அப்போ கன்ஃபார்ம் தானே பிஜேபி மேல இல்லாத அவதூறு சொன்னீங்களா இல்லையா? அதே மாதிரி என்னைய கழிவு குடிச்சையில கழிவு குடுத்தீர்களா இல்லையா? அம்புடையும் கழிவு குடிச்சையில குடித்து விட்டு தானே விவாதத்துக்கு வரமாட்டேன்னு ஓடுனீங்க, அதுவும் பொய் தானே, அது சொன்னது எல்லாம் பொய் தானே? அப்போ வந்து இப்படி கழுவி குடிக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே கழுவி எல்லாம் குடிக்க கூடாது பாத்துக்கொள்ளுங்கள், இந்த இருங்க குடிச்சிட்டு சொல்றேன் ஒரு முடக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளு பேசுற பேச்ச பாருங்க. அப்ப எப்படிப்பட்ட அயோக்கியத்தனங்களை எல்லாம் செய்து விட்டு எல்லாத்தையும் நியாயப்படுத்துறாரு, அதுதான் இவருடைய ஸ்பெஷாலிட்டி என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது கிடையாது, ஹராம் அது. அல்லாஹ் ரசூலை நேசிக்கிற மக்கள் அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. அதுல கருத்து வேறுபாடுனா கருத்தை மட்டும் ஏன் பேசணும்,
வேற எதையும் பேசிடக்கூடாது. சரியா? அப்படிலாம் பேசினாரு. அப்பனா கருத்தை மட்டும் பேச வேண்டியதானே? பிஜேபி என் கழுவி குடிச்சிங்க, என்னை என் கழுவி குடிச்சிங்க, சொல்லுங்க. அப்போ வந்து எந்த மாதிரி வந்துக்கிட்டு இவர் எப்படியும் தனக்கு சாதகமாக எப்படிப்பட்ட பேச்சையும் பேசுவார் என்பதற்கு இதெல்லாம் ஆதாரம். இந்த அப்பாசலி சலசலப்பியை பற்றி விளங்கிக் கொள்ளுங்கள் மக்கள். அடுத்து பாத்தீங்கன்னா சகோதரர்களே, பணத்தாசை பிடிச்சு இவர் எப்படியெல்லாம் அலைஞ்சாருன்றதற்கு ஹிஷாம் அவர்கள் ஒரு மூணு உதாரணத்தை போட்டாங்க. மூணு உதாரணம் மட்டும், சரியா? உதாரணத்திற்கு சொன்னது மூன்று, அது வண்டி வண்டியா இருக்கு. மூணு உதாரணத்தை சொன்னாங்க. உடனே வந்து நம்ம ஆய்வு புலி அவர்கள் ரெண்டு உதாரணத்தை கையில் எடுத்துட்டாரு. ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, அதாவது ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு, சென்னையில மசூராவுக்கு வர சொல்லியிருக்கிறோம். மசூராவுக்கு வந்துட்டாரு வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை மசூராவுக்கு வந்த இடத்துல, அந்த வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு கிளைக்கு அனுப்புறாங்க. அந்த கிளையில அவர் வந்து அந்த ஊர்ல இருந்து, கடையலூர்ல இருந்து இங்க சென்னை வந்ததுக்கு உண்டான அந்த டிரான்ஸ்போர்ட் வந்து கொடுக்க சொல்லிட்டாங்க. தலைமையிலிருந்து சொல்லிட்டாங்க, அவங்களும் கொடுத்துட்டாங்க. வாங்கி வச்சுட்டாரு. வச்சுட்டு திரும்பி கிளம்ப போறப்ப, ரிட்டர்ன் போறப்ப, மறுபடியும் வந்து சாதிக் பாய்கிட்ட மறுபடியும் திருப்பி இன்னொரு டிரான்ஸ்போர்ட் கிட்ட இருக்காரு. காசு கொடுங்க, காசு கொடுங்களா, ஏற்கனவே கொடுத்துட்டோமே, டிரான்ஸ்போர்ட் கொடுத்துட்டோமே அப்படின்னோடனையும் ஆஹா கேவலப்பட்டு போய், ஆஹா என்னடா இது, அங்கே கொடுத்தது வந்து இவங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சா அது கரெக்டாக கண்காணிப்புலையில் வச்சுருந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆள் வந்து கேவலப்பட்டு போனார். டிஎன்டிஜேல மசூரா நிர்வாக குழு, மசூரா நடக்கும், அதுக்கு நிர்வாகிகள் எங்களை கூப்பிடுவாங்க. அப்ப எங்களுக்கு நிர்வாக குழு கூப்பிட்டா எங்களுக்கு உரிய அந்த பயண செலவை கொடுக்கறது தலைமை தான், நிர்வாகம் தான் என்ன செய்ய எங்களுக்கு கொடுக்கும், அதுதான் வளமுறையா இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா, எங்களை நிர்வாக குழுக்கு கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட இடத்துல அன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஒரு ஜும்மா வந்துச்சுனாலும் அந்த ஜும்மாவுக்கு பயன் பண்ணுங்கன்னு நான் அனுப்பி வச்சாங்க. அப்ப நான் ஜும்மாவுக்கு போய் ஜும்மாவெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது அங்க உள்ள சவர் என்ன பண்றாரு, இந்தாங்க காசை வச்சுக்கோங்கன்னு எனக்கு என்ன செய்யறாரு, காசை கொடுக்கறாரு. அப்ப அது நான் என்ன செஞ்சிட்டேன், அதை அப்படி வாங்கிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன், முறப்படி என்னை யாரு கூப்பிட்டாங்களோ அவங்ககிட்டதான் நான் வாங்கியிருக்கேன் பயணத்தொகை. அந்த அடிப்படையில தான் நான் என்ன செய்யறேன், தலைமையில போய் இந்த மாதிரி எல்லாரும் பயணத்தொகை வாங்குறாங்க. அப்ப நானும் என்ன செஞ்சேன், அவங்களோட சேர்ந்து போகும்போது பயணத்தொகைன்னு கேட்டேன். அப்பதான் அந்த பொறுப்பாளர் என்ன சொன்னாருன்னா, உங்களுக்கு ஜும்மாவில் அங்க கொடுத்துருப்பாங்களே அப்படின்றாரு. அப்ப நான் என்ன செஞ்சேன், ஓஹோ அப்ப கொடுத்துட்டாங்க, ஆமா கொடுத்துட்டாங்க, நான் பொய்யலாம் சொல்ல, கொடுத்துட்டாங்கன்னு சொன்னேன், சரி அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். இதுதான் நடந்துச்சு. இப்ப இதை வச்சுக்கிட்டுதான் இவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு பயணத்துல வந்து ரெண்டு சார்ஜ் இவர் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஜமாத்துக்குள்ள இருக்கும் போதே ரெண்டு டிரான்ஸ்போர்ட் கேட்டீங்க, பயானுக்கு போய் தலைமையகத்தில் ஒரு டிரான்ஸ்போர்ட்டும் கிளையில ஒரு டிரான்ஸ்போர்ட்டும் கேட்டதாக சொன்னோமே, இது வந்து ஜமாத்துக்குள்ள இருக்கும் போதே உங்களுக்கு சுட்டி காட்டப்பட்டதா, அல்லது வந்து வெளியே போனதுக்கு பின்னாடிதான் நாங்க சொன்னோமா, இது யார் மேல தப்பு, என்ன நீங்க கூப்பிட்டுருக்கீங்க, நீங்க தானே பயணத்தொகையை கொடுக்கணும், வேற ஒரு இடத்துல ஜும்மா போக சொல்லிட்டு அவங்க ஏதாவது கொடுத்தாங்கன்னா அதுதான் பயணத்தொகைன்னு ஆக்கி, அப்ப நான் உங்கள்கிட்ட வரும்போது ரெண்டு பயணத்தொகை வாங்கினேங்கிற மாதிரி நீங்க இப்ப காட்டி விடுறீங்களே, அப்ப இதுல உள்ள நிலவர என்னங்கறத நீங்க என்ன செய்யுங்க மக்கள், நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்ப இதை வந்து அம்பலப்படுத்துறோம். இதை வந்து இப்ப சொல்லல, அவர் உள்ள இருக்கும் பொழுதே பிஜே அவர்கள் கூப்பிட்டு இந்த மாதிரியாக செய்வது ஒரு தாய்க்கு அழகாயுது என்று சொல்லி கண்டிக்கப்பட்ட ஒரு விஷயம் அது. சரியா? உங்களோட நான் இருக்கக்கூடிய நேரத்துல இந்த பிரச்சனைகளை நீங்க பேசுனீங்க, ஆனா பேசும்போது நீங்க எப்படி நடந்துகிட்டீங்க, ஒரு ரெண்டு பேருக்கு மட்டும் தெரியக்கூடிய வகையில அந்த விஷயங்களை நீங்க பேசுனீங்க, அப்படி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு உங்களை விட்டு நான் போயிட்டேங்கிறதுக்காக மற்ற நிர்வாகிகளுக்கு கூட தெரியாது, நான் ஜமாத்துல இருக்கும்போது இந்த பிரச்சனைகள் நீங்க பேசுனீங்க, மற்ற நிர்வாகிகளுக்கு கூட தெரியாது, ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் அவங்களுக்கு மட்டும் தெரியற வகையில தான் ரொம்ப ரகசியமா மறைச்சு என்னுடைய கண்ணியத்தை நீங்க பாதுகாத்தீங்க. இப்ப என்னுடைய தவறுகளை நான் பேசக்கூடிய நேரத்துல பொதுவாக எல்லா மக்களுக்கும் நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னா, நான் ஒன்றும் தப்பு செய்யாத மனுஷன் கிடையாது, நான் வந்து எல்லா மனுஷன் மாதிரி ஒரு ஆள் தான், என்னிடத்திலையும் மனுஷனிடத்துல இருக்கக்கூடிய பலகீனங்கள் எல்லாமே இருக்கும். அதனால இந்த விஷயங்களை பத்தி நான் பதில் சொல்றதுனால நான் வந்து ஒண்ணுமே செய்யாத ஆளு, ரொம்ப சூப்பர் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல வர்றேன்னு நீங்க வழங்கிக்கிறாதீங்க. நானும் மனிதன் தான், பலகீனம் உள்ளவன் தான். இந்த குற்றச்சாட்டு எல்லாம் வந்து வந்த பிறகு நான் வந்து பிஜே சொல்லிட்டார், பொருளாதார சம்பந்தம் அப்பாசல்ட்ட நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா அவர்கிட்ட சொல்லுங்க, பிஜே சொன்னது அவர்கிட்ட நீங்க சொல்லுங்க, அதை விட்டுட்டு நீங்களா ஒரு தப்பா நடத்திக்கிட்டு அவர் சொல்லாதான்னு சொல்றது தப்பு அப்படின்னு இப்ராஹிம்கிட்ட சொன்னார்.
அப்ப சையீத் இப்ராஹிம் என்கிட்ட சொல்றார், நீங்க காசு விசித்து இப்படி நடந்திருக்கீங்க அப்படி நடந்திருக்கீங்கன்னு சொல்றாரு. அவர் சொல்றதெல்லாம் நாங்க தப்பா தெரிஞ்சதுனால நம்ம அவர்கிட்ட பேசணும், வழக்கம் பேசணும். கடைசியில பிஜேடி சொன்னாங்க, இந்த மாதிரி அவர் நிறைய விஷயங்கள் சொல்றாரு, என்ன அது ரொம்ப அநியாயமா இருக்குது அப்படிங்கறது பிஜேட்டு சொன்னும் பிஜே என்ன செய்யறாரு, ஒரு இதுல வந்து என்ன கூப்பிடுறாரு, இப்ராஹிம கூப்பிடுறாரு, ரஹமத்துல்லாவை கூப்பிடுறாரு. இவங்க தான் இருக்கிறோம், ரொம்ப ரகசியமான முறையில இப்படி கூட்டப்படுது. அப்ப வந்து பிஜேட்டு இந்த விஷயங்கள்லாம் நான் சொல்றேன், சொல்லும் போது அவர் உண்மையில எனக்கு கண்டிக்க தான் செஞ்சாரு, சொல்லும் போது அவர் உண்மையில எனக்கு கண்டிக்க தான் செஞ்சாரு, சொல்லும் போது அவர் உண்மையில எனக்கு கண்டிக்க தான் செஞ்சாரு. இல்லப்பா நீ அப்படி வாங்கினது தப்பு தான், இல்லப்பா நீ அப்படி வாங்கினது தப்பு தான், இல்லப்பா நீ அப்படி வாங்கினது தப்பு தான், நீ வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். சொல்லும் போது அவர் உண்மையில எனக்கு கண்டிக்க தான் செஞ்சாரு, இல்லப்பா நீ அப்படி வாங்கினது தப்பு தான், நீ வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். அதுல இருந்து அவங்க சொன்னதுல இருந்து நம்ம எதுவும் வாங்குறது இல்லை, எங்கேயுமே வாங்குறது இல்லை. அதுல இருந்து அவங்க சொன்னதுல இருந்து நம்ம எதுவும் வாங்குறது இல்லை, எங்கேயுமே வாங்குறது இல்லை. ஏன்னா வந்து இவர் காசுனா போதும் அப்படி அலைவார். இவரோடு பழகியவர்களுக்கு நன்றாக தெரியும் இவர் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. பொருள் முதல்வாதம்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிப்பட்ட காரல் மார்க்ஸ் தத்துவத்தை எல்லாம் தூக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு காசுனா போதும், அப்படிப்பட்ட ஆள் தான் இந்த அப்பாசலி என்பவர். அந்த அடிப்படையில தான் இருந்த இடத்துல இருந்துகிட்டே வந்த இடத்துலயே ஒரே ஊர்ல ஒரு ரெண்டு இடத்துல வந்துகிட்டு டிரான்ஸ்போர்ட் அடிக்கிறதுக்கு பார்த்து மாட்டிக்கிட்டாரு. இத இசாமி சொல்றாரா, அதுக்கு யூக பில்டப் பாருங்க. தௌஹீத் ஜமாத்துல வந்து தாயிகளுக்கு நிறைய கொடுப்பாங்க, 600 ரூபா டிக்கெட் செலவானா கூட 700 ரூபா 1000 ரூபா கொடுப்பாங்க, 50 ரூபா செலவானா கூட 150 ரூபா கொடுப்பாங்க, 300 ரூபா கொடுப்பாங்க, அப்படிலாம் தாதாளமா கொடுப்பாங்கன்றதுனால நான் வந்து ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு 2 தடவை கேட்டேன், இது என்ன தப்பா எப்படின்னு பாருங்க. இதுலயே உன்னுடைய ஈனத்தனம் தெரியுதா இல்லையா, அவர் சொன்னார், அதனால சொல்றேன். ஈனத்தனம்னு கேவலமான ஈனத்தனமான ஒரு வேலை இல்லையா, அது கொள்கை விஷயத்தை பேசும்போது இந்த மாதிரி பேசுறது. அதே வார்த்தையை பயன்படுத்துறேன், இதுலயே உன்னுடைய ஈனத்தனம் தெரியுதுல. ஒரு இடத்துல போயிட்டு தாதாளமா தருவாங்க, அப்படி தாதாளமா தரக்கூடிய அந்த ஜமாத்துல, இப்படிப்பட்ட ஒரு ஜமாத்துல, தாயிகளை அவ்வளவு கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு ஜமாத்துல, அப்படி இருந்துகிட்டு கள்ளத்தனமா இன்னொரு தடவை கேட்டிய, அதுதான் பணத்தாசன்றோம், வேற எதுக்கு சொல்றோம். அப்ப அவரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறாரு, ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்து நாமா நான் அப்படி பணத்தாசை பிடிச்சி அலைஞ்சது கன்ஃபார்ம் தான் ஒத்துக்கிட்டு சேம் சைடு கூட போட்டிருக்காருங்க, அந்த கிளிப்பிங்க பாருங்க. அப்ப நான் ஜும்மாவுக்கு போய் ஜும்மா எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது அங்க உள்ள சவர் என்ன பண்றாரு, இந்த அங்க காசை வச்சுக்கோங்கன்னு எனக்கு என்ன செய்யறாரு, காசை கொடுக்கறாரு. அப்ப அது நான் என்ன செஞ்சுட்டேன், அதை அப்படி வாங்கிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன், முறப்படி என்னை யாரு கூப்பிட்டாங்களோ அவங்ககிட்டதான் நான் வாங்கியிருக்கேன் பயணத்தொகை. அந்த அடிப்படையில தான் நான் என்ன செய்யறேன், தலைமையில போய் இந்த மாதிரி எல்லாரும் பயணத்தொகை வாங்குறாங்க. அப்ப நானும் என்ன செஞ்சேன், அவங்களோட சேர்ந்து போகும்போது பயணத்தொகைன்னு கேட்டேன். அப்பதான் அந்த பொறுப்பாளர் என்ன சொன்னாருன்னா, உங்களுக்கு ஜும்மாவில் அங்க கொடுத்துருப்பாங்களே அப்படின்றாரு. அப்ப நான் என்ன செஞ்சேன், ஓஹோ அப்ப கொடுத்துட்டாங்க, ஆமா கொடுத்துட்டாங்க, நான் பொய்யலாம் சொல்ல கொடுத்துட்டாங்கன்னு சொன்னேன், சரி அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். இதுதான் நடந்துச்சு. இப்ப இதை வச்சுக்கிட்டுதான் இவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு பயணத்துல வந்து 2 சார்ஜ் இவர் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. சொல்லும் போது அவர் உண்மையில எனக்கு கண்டிக்க தான் செஞ்சார், இல்லப்பா நீ அப்படி வாங்கினது தப்பு தான், நீ வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். அதுல இருந்து அவங்க சொன்னதுல இருந்து நம்ம எதுவும் வாங்குறது இல்லை, எங்கேயுமே வாங்குறது இல்லை. அப்ப அவரே ஒப்புக்கொண்ட ஒரு விஷயம் தானே, நீங்க தானே ஒப்புக்கொண்டீங்க, ஒப்புக்கொண்டு ஒப்புதல் வாக்கு மூலம் அழிச்சிருக்கீங்க. ஆமா நான் கேட்டது உண்மைதான், தாதாளமா கொடுப்பாங்கல்ல, தாதாளமா கொடுப்பாங்கன்னா தலைவர்கிட்ட ஒரு தடவை, செயலாளர்கிட்ட ஒரு தடவை, பொருளாளர்கிட்ட ஒரு தடவை, பொதுச் செயலாளர்கிட்ட ஒரு தடவை, துணை பொதுச் செயலாளர்கிட்ட ஒரு தடவை, துணைத் தலைவர்கிட்ட ஒரு தடவை, மாநில செயலாளர்கிட்ட ஒரு தடவை வாங்குவீங்களோ? கேவலமா இல்ல, தாதாளமா கொடுப்பார்கள், தாதாளமா கொடுப்பார்கள் என்பதற்காக ஒரே இடத்திலேயே உட்கார்ந்துகிட்டு 5 தடவை கேட்பீங்களோ? இத வந்துகிட்டு வெக்கம் இல்லாம சொல்ல வேற செய்யறீங்க, பெருமையா சிந்திச்சு பாருங்க மக்களே. கேவலப்பட்டு போறாரு, சும்மா சொல்லாம விட்டு போயிருக்கலாம், கமுக்கமா எவ்வளவு நாள் கமுக்கமா கம்முன பொத்திக்கிட்டு இருந்தீங்கல்ல, அந்த மாதிரி இருந்திருந்தாலும் மிச்சமாயிருக்கும். சரி இப்ப அந்த விஷயங்களுக்கெல்லாம் இது வந்து பழசு கிடையாது, ஏற்கனவே சொல்லிட்டு தான் இருக்கிறீங்க. இதுக்கெல்லாம் நான் விளக்கம் சொல்லல, ஏன் சொல்லல, இது என்னோட சம்பந்தப்பட்ட விஷயம், இதுக்கு நான் பதில் சொல்றது ஒரு தேவையற்றது, ஒரு அதிக நன்மை இல்லாதுன்னு நான் நினைக்கிறேன். இதை வந்து நம்ம அலட்சியப்படுத்தணும், நீங்க மறுபடியும் கேட்கறதுனால அதுக்கு என்னுடைய விளக்கம் என்னங்கறத நான் சொல்லிக்கிறேன், மக்கள் அதை பார்த்து முடிவெடுத்துக்கிறட்டும். அதுல பொய்ய பாருங்க, நான் இந்த மாதிரியான மேட்டருக்கெல்லாம் நான் பதில் சொல்லவே தேவையில்லை, இதெல்லாம் எனக்கு தேவையற்றது. ஆனா நான் வந்து மறுபடியும் கேட்டுக்கிட்டே இருக்காங்கன்றதுனால இந்த 2 தடவை ஏன் போக்குவரத்து கேட்டேன்றதை நான் சொல்றேன் அப்படின்றாரு. பொய், 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னா மறந்துடுவாங்கன்னு மனசுல நினப்பா,
நீ தானே வாயை வச்சு சொன்ன, நான் இந்த மாதிரி வந்துகிட்டு காசு கேட்டேன், கண்டிக்கப்பட்டேன், பிஜேனை கண்டிச்சாரு அப்படின்னு இதே வாய் தானே சொல்லிச்சு. சொல்லும் போது அவர் உண்மையில எனக்கு கண்டிக்க தான் செஞ்சார். இல்லப்பா நீ அப்படி வாங்கினது தப்பு தான், நீ வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். அதுல இருந்து அவங்க சொன்னதுல இருந்து நம்ம எதுவும் வாங்குறது இல்லை, எங்கேயுமே வாங்குறது இல்லை. அப்ப வந்துகிட்டு 2 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம திருப்பி மறுத்து பேசணும்னா இவங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்ற நினைப்போ, நல்ல புள்ள நாடகமோ நடிப்போ. அதுக்கடுத்து என்ன சொல்றாருன்னா, சோர் பிஜே அவர்கள் வந்து ஒரு மெயில் போட்டார் இவருக்கு. என்னன்னா அந்த பணத்தாசை, அநியாய பணத்தாசை எந்த அளவுக்குன்னா, பிஜே அவர்கள் மண்டையில உச்சந்தலையில் அடிக்கிற மாதிரி தான் எப்பயுமே வெட்டு ஒன்று துண்டுன்னு தான் எழுதுவாங்க. அந்த அடிப்படையில் ஒரு மெயிலை போட்டு விட்டாங்க. என்ன இந்த மாதிரி உன்னுடைய விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த வெளியை வச்சு நம்ம நீங்கள் உங்கள் மேலே வைக்க வரக்கூடிய கம்ப்ளைண்ட்டுகளை எல்லாம் நம்ம வச்சு ஆய்வு பண்ணி பார்த்தா பலரும் ஒரே மாதிரியான குற்றச்சாட்டை சொல்றாங்க. என்னன்னா காசு காசு காசு, ஒரே பணத்தாசை. தான் அந்த பணத்தாசையிலேயே மூழ்கி கிடக்கிற ஆளா இருக்கீங்க நீங்க. வந்து உங்களுக்கு எதிர்காலம் நல்லா இருக்கு ஆய்வாளர், நீங்க வந்து மார்க்க விஷயங்களை மக்கள் மத்தியில் போதிக்க வேண்டியது இருக்கு, எவ்வளவோ செய்தியை பிரச்சாரம் பண்ண வேண்டியது இருக்கு. இப்படி வந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு ஆளு இப்படி காசாசை பிடிச்சி திரியாதீங்க. இப்படி வந்து நீங்க பணத்தாசை பிடிச்சி திரியறது சரி கிடையாது. எப்பயும் வந்துக்கிட்டு 50 வயசுக்கு மேலே உள்ள ஆளுகளுக்கு தான் 50 வயசு, அந்த வயசை தொடும் பொழுது தான் அந்த பணத்தாசை வரும். உங்களுக்கு இந்த சின்ன வயசுலேயே பணத்தாசை பிடிச்சி அலையிறீங்களே, இது உங்களுக்கு நல்லது இல்லைன்னு போட்டு விட்டாரு. ஒரு மேல போட்டு விட்டா அவருக்கே போட்டது தான் சரியா. சகோதரர் பிஜே அவர்கள் உங்களுக்கு தனிப்பட்ட முறையாக அறிவுரை செய்த மெயில்களை மக்களுக்கு வெளியிட்டாங்களே, அதுல இப்ப நீங்க கொள்கை விட்டு போறதுக்கு முன்னாடிதான் பிஜே அவர்கள் உங்க மேல நல்லெண்ணம் கொண்டு யாரும் பொருளாதாரத்துல வந்து ஆசைப்படக்கூடாது. பொதுவா ஒருத்தர் 50 வயசுக்கு மேல போகும்போதுதான் பொருளாதாரம் மேல ஓவர ஆசைப்படுவாரு. ஆனா நீங்க வந்து இப்பவே இந்த மாதிரி பொருளாதார விஷயத்துல ரொம்ப வீக்காக இருக்கிறீங்க, ரொம்ப மோசமா நடந்து கொள்றீங்க என்று சொல்லி ஜமாத்துக்குள்ள இருக்கும் போதே உங்களுக்கு அறிவுரை சொல்லப்பட்டதா இல்லையா? போட்டவனையும் அவர் வந்து அதுக்கு என்ன சொல்றாருன்னா, இப்ப என்ன உட்கார்ந்துகிட்டு என்ன விளக்க வியாக்கியானம் கொடுக்குறாருன்னா, அது வந்துகிட்டு பிஜே வந்து எதோ சொன்னாலும் யாரை பத்தி எவனை பத்தி யார் எதை சொன்னாலும் அப்படியே நம்பிடுவாராம் சொல்றாருங்க. சரி, இந்த பிரச்சனை எப்போ வருதுன்னா, அப்ப பெண்கள் மாசாக நான் இருக்கிறேன்னா இவரு இந்த பொறுப்பாளர் இல்லாத என்ன பத்தி சொல்லும் போது அப்ப பிஜேக்கு கோபம் வந்துருச்சு. சகோதரர் பிஜேட்ட வந்து ஒரு கெட்ட குணம் இருக்கு, அது இருக்கக்கூடாத குணம். என்ன குணம்னா, ஒருவரை பத்தி தனக்கு தன்னிடத்துல கம்ப்ளைண்ட் வந்துருச்சுன்னா அவரை பத்தி தப்பா முடிவு எடுத்துருவார், அந்த கம்ப்ளைண்ட்டை உண்மை நம்பிடுவார். ஒண்ணு இன்னொன்னு என்ன செய்வார்னா, அவரை பத்தி தப்பா முடிவு எடுத்துருவார். இவர் என்ன பண்றாரு, இந்த புகார் எல்லாம் போனோனையுமே அவரா கற்பனை பண்ணி ஜோடிச்சு அவர் மெயில போட ஆரம்பிச்சிட்டார். நீங்க பொறுப்பு ஒழுங்கா பார்க்க மாட்டேங்கிறீங்க, காசு பண விஷயம் மட்டும் கரெக்டா இருக்கிறீங்க, புக் எழுத முடியுது, ஏன்னா புக் எழுதுனா காசு வரும், ஆனா உங்களுடைய பொறுப்பை நீங்க பாக்க தெரியலையா உங்களுக்கு? அப்ப மக்களுக்கெல்லாம் என்ன, 50-60 வயசுல இருந்தாலும் பொருளாதாரத்தை தேட தெரியணும், ஆனா உங்களுக்கு 25 வயசுலயே இந்த ஆசையம் வந்துருச்சுன்னா அவர் சாணி இஷ்டத்துக்கு என்ன செஞ்சுட்டாரு, கற்பனை பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. இதுல பொருளாதார விஷயத்துல என்ன கோளாறு இருக்குது? அப்ப கோளாறு பிறகு பிஜேட்டு தானே இருக்குது. அப்ப இந்த விஷயங்கள்லாம் தெரியாது, ஆனா இன்னைக்கு இதெல்லாம் தெரியாம பிஜே பாத்தீங்களா மெயில் எழுதி அன்னைக்கே சொல்லியிருக்காரு, அன்னைக்கே சொல்லியிருக்காரு பொருளாதார விஷயத்துல எச்சரிச்சிருக்காரு அப்படின்ட்டு. எவ்வளவு பெரிய பச்சை பொய் புழுகளு, எதை சொன்னாலும் நம்பிடுவாரு. அப்படி நம்பின அடிப்படையில தான் இது வந்துகிட்டு என்னைய பத்தி அவதூறா ஒருத்தவர் சொல்லிட்டாரு, மெயில் அனுப்பி விட்டாரு, அந்த மெயில் அடிப்படையில தான் என்னைய கண்டிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல புருடாக்கள் அள்ளி விடுறாரு. இவர் சொல்றது எல்லாமே பொய்ன்றதற்கு என்ன ஆதாரம்னா, சகோதரர் பிஜே அவர்கள் வந்து அப்பா சிலைக்கு பயல் போட்டார்ல, நீ வந்துகிட்டு பணத்தாசை பிடிச்சி திரியிற, இப்படி பணத்தாசை பிடிச்சி திரிஞ்சா வீணா போயிருவ அப்படின்னு சொல்லி போட்டார்ல, அதுக்கு பிஜே போட்ட அந்த மெயிலையும் பிஜே போட்ட அந்த மெயிலுக்கு அப்பாசலி அவர்கள் அளித்த பதிலையும் இப்பொழுது உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். எப்படிப்பட்ட ஆள் என்பத, அப்ப என்ன சொன்னாரு, இப்ப எவ்வளவு பொய்யும் புரட்டும் பேசுறாரு என்பத ஆதாரத்தோட நீங்க விளங்கிக்கிறலாம். வாசிக்கிறேன் பாருங்க. அதாவது சொல்றாரு அப்பாசலி அவர்களுக்கு, பொதுவாக பரவலாக உங்களை பற்றி மட்டும் ஒரு விமர்சனம் செய்யப்படுகிறது, ஒருவர் விடாமல் அனைத்து நிர்வாகிகளும் உங்களை பற்றி இப்படி ஒரு கருத்துக்கு வருகிறார்கள். என்ன கருத்து? அதற்கேற்ப நீங்கள் கடந்து கொண்டு உங்களுடைய அந்த தன்மையை மாட்டிக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் சுட்டி காட்டுறதுக்கு தான் நான் விரும்புறேன். ஒரு விஷயத்துல ஒரே மாதிரி வருது, உங்களை பத்தி எல்லாரும் ஒரே மாதிரி சொல்றாங்க. அந்த மேட்ரு என்ன அப்படின்னா, எதை எடுத்தாலும் பொருளாதார கண்ணோட்டம் தவிர
உங்களுக்கு வேறு கண்ணோட்டம் கிடையாது என்பதுதான் அந்த கருத்து. எல்லாம் காசு, காசுனா போதும், காசுனா ஓகே, காசுனா என்ன வேணாலும் செய்வேன், காசுனா என்னத்தையும் திம்பேன் அப்படின்ற ரீதியில தான் உங்களுடைய நிலைப்பாடு இருக்கு. அப்ப நமது தாயிகளில் யாரை பற்றியும் இப்படி ஒரு கருத்து உருவாகாமல், உங்களை பற்றி மட்டும் இப்படி உருவாக பல நிகழ்ச்சிகள் காரணமாக அமைந்துவிட்டன. உங்களை பற்றி சொல்லப்படும் அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கு பின்னாலும் இதுதான் முதன்மை காரணமாக இருக்கும். இது ஏன் என்று நீங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். பொருளாதாரம் தேவைதான், அதில் ஒளிமறைவு கூடாது, பேராசை கூடாது. அல்லாவின் பரக்கத் இல்லாமல் எவ்வளவு பொருளாதாரம் வந்தாலும் அது நிலைக்காது. நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை வந்து மாணவிகளை வச்சு ஆசிரியர்களை வச்சு செய்ய சொல்றீங்க, அதே நேரத்தில் புக் எழுதுறதுக்கு மட்டும் நேரம் கிடைக்குது உங்களுக்கு. அப்ப வந்துகிட்டு இதுல வந்துகிட்டு இதுவும் இந்த குற்றச்சாட்டும் அதுல தான், இது ஒரு குற்றச்சாட்டு, அது இந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு, அதுல ஒரு குற்றச்சாட்டு இதுன்றாரு பிஜே. ஆதாரத்தோட இதை சொல்றாரு பிஜே. அப்ப ஒரு குற்றச்சாட்டு இது. அப்ப நீங்க புருணை சென்ற போது இந்த காசு வாங்கினீங்களே, பொண்டாட்டிக்கு செயின் வாங்கினது, அதையும் சுட்டி காட்டுறாரு. அந்த மாதிரியான மேட்டர் இதுலதான் உள்ளது. அப்ப இது வந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க ஈனத்தனமான வேலைகள் எல்லாம் செய்யறதுனால அந்த ரீதியில சொல்றாரு பிஜே. இந்த மாதிரி மக்கள் மத்தியில, மற்றவர்கள் மத்தியில உங்களுடைய மதிப்பு போயிருது, மரியாதை போயிடும். அப்ப வந்து நீங்கள் இதை மாட்டிக்கிறாவிட்டால் உங்களை பற்றிய மதிப்பீடு முற்றிலும் குறைந்துவிடும். இந்த ஜமாத்தை பொறுத்தவரை தாயிகளுக்கு கஷ்டப்படக்கூடாதுன்றதுல அவ்வளவு கொள்கையாக வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வந்து மற்ற ஆளுகளுக்கெல்லாம் வந்து பொதுவாக 40 வயதை கடக்கும் போதுதான் சிலருக்கு பணமே குறிக்கோள் என்ற நிலை ஏற்படும். இளமையில் பெரும்பாலும் இப்படி இருக்க மாட்டார்கள். நம் ஜமாத்தில் 50 கடந்தவர்கள் பற்றி கூட இது போல விமர்சனம் வரல. நீ இந்த வயசுல இருக்கிறப்பே உனக்கு இப்படி காசு ஆசை பிடிச்சி திரியிறியே அப்படின்னு பிஜே வந்து உச்சந்தலையில ஆணியை வச்சு நறுக்கு நறுக்குன்னு அரைஞ்ச மாதிரி போட்டாரு, மெயில போட்டாருங்க. இந்த மெயில் அனுப்பப்பட்டது வந்து மே 23, 2013 போட்டிருக்காரு. அதுக்கு மேப்படியார் நம்ம அப்பாசலி அவர்கள் அளித்த பதில பாக்குறீங்களா, இந்த மாதிரி இப்ப சொல்றாருல்ல, பொய் இது, பிஜே வந்து இப்படித்தான் எல்லாத்தையும் நம்பிடுவாரு, எல்லாம் வந்து அவர் இல்லாத புள்ள அதையெல்லாம் சொல்லுவாரு அப்படின்லாம் சொன்னீங்கல்ல, என்ன பதில் போட்டிருக்காருன்னு பாருங்க. பதில் வந்து ரிப்ளே அன்னைக்கு நைட்டே கொடுக்குறாரு, 11:05 கொடுத்துட்டாரு. 2013 மே 23 ரிப்ளை கொடுக்குறாரு பிஜேக்கு, அண்ணன் பிஜே அவர்களுக்கு. என் விஷயத்தில் நீங்கள் நல்லதை தவிர வேற எதையும் நாடவில்லை என்பதை நான் நன்கறிகிறேன். உங்களுடைய அன்பான போதனையை ஏற்றுக்கொள்கிறேன். நீங்கள் என்னிடம் சுட்டிக்காட்டிய குறையை திருத்திக் கொள்கிறேன். குறையை திருத்துறேன்னு அர்த்தம், நான் காசு ஆசை பிடிச்சிதான் திரியிறேன், கண்டு உடிச்சிட்டீங்க, கரெக்டா சொல்லிட்டீங்க, இதை நான் திருத்திக்கிறேன். என்னுடைய ஒரே ஒரு கோரிக்கையை மாத்திரம் நீங்கள் மறுக்காமல் ஏற்க வேண்டும். என்னிடத்தில் என்னென்ன பலவீனங்கள் உண்ணன என்பதை நான் நன்கு அறிந்திருக்கிறேன். அப்ப நான் காசு ஆசை பிடிச்சிதான் திரியிறேன்றது எனக்கே தெரியுது, காசு காசு தான், காசுக்காக என்னத்தையும் நிம்மன்றது எனக்கே தெரியுது அப்படின்னு சொல்றாரு அப்பாசலி. தெரியுது, ஆனா வந்து என்னுடைய பலவீனம் என்னன்னு நானே தெரியுது. அதனால ஒரு கோரிக்கை என்ன, நான் மேலாண்மை குழுவில் அங்கம் வகிக்கும் தகுதி எனக்கு அறவே இல்லை என்பதை புரிந்திருக்கின்றேன். இப்படி பேராசை பிடிச்சி காசாசை பிடிச்சி திரியிற எனக்கு மேலாண்மை குழுல வந்து அங்கம் வகிக்கிறதுக்கு உண்டான தகுதி கிடையாது, மேலாண்மை குழுவிற்கு நான் தகுதி இல்லை என்று நானே உணரும் போது இந்த பதவியில் இருப்பது எனக்கு மிகவும் உறுத்தலாக உள்ளது. குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும் என்ற அடிப்படையில குறு உறுத்துருச்சு. இப்படி காசு ஆசை பிடிச்சி திரியிறமே, காசே பிரதானம்னு திரியிறமே, இப்படி பணத்துக்காக என்ன வேணாலும் செய்யலாம்னு துணியிறோமே, இது சரியில்லையே. இப்படி இருக்கிறாலும் மேலாண்மை குழுல இருந்தா இன்னும்ல காரி துப்புவாங்க. அப்ப மேலாண்மை குழுல இல்லாம ஓடி போனா கூட கொஞ்சம் நம்மளை கண்டுக்கிறாம விட்டாலும் விடுவாங்க போலன்ற மாதிரி எதுவும் பிளான் பண்ணாரா என்னன்னு தெரியல. மேலாண்மை குழுல வந்து இருக்கிற உறுத்தலா இருக்கிறது. இதை உங்களை தவிர வேறு யாரும் சொல்ல நான் விரும்பவில்லை. ஏனென்றால் என்னிடத்தில் உள்ள குறைகளை பிறர் அறிந்து கொண்டால் அது எனக்கு மிகவும் வேதனையாக உள்ளது. அதாவது வந்து இந்த மாதிரி காசு ஆசை பிடிச்சவன்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு, எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அப்ப வந்து எனவே நான் மசூராவில் கூடும் போது என்னை மேலாண்மை குழுவிலிருந்து நீக்கிருங்க என்று காரணம் கூறாமல் உங்களிடம் சம்சுல்லாவிடம் கூறியிருக்கிறேன். இதை நான் ஒரு பேச்சுக்கு சொல்லவில்லை, என் மனதில் பல முறை தோன்றியதை இப்போது தெரிவிக்கிறேன். என் வார்த்தைகளில் பிழைகள் இருந்தால் மன்னிக்கவும். எவ்வளவு தெளிவா எழுதியிருக்காரு, இவ்வளவு தெளிவா நான் காசாசை பிடிச்சவன் தான் என்று ஒப்புதல் வாக்கு மூலம் அளித்து விட்டு பேச்ச பாருங்களேன்.
பிஜே எதை சொன்னாலும் மெயில் போட்டாலும் அப்படியே நம்பிடுவாரு. அவரு நாட்டு மந்த கூட்டமா எல்லாத்தையும் நோண்டி நொங்கு எடுத்து அனைத்தையும் பிரித்து ஆய்வு செய்யக்கூடியவருக்கு எதை சொன்னாலும் அப்படியே ஆமாஞ்சாமி போட்டுக்கிட்டு நம்பிடுவாருன்னு சொல்லி எவ்வளவு பெரிய பாரதூரமான ஒரு குற்றச்சாட்டை அவதூறு அள்ளி வீசுறீங்க. இப்படி பிஜேவை கழுவி குடிக்கலாமா? சிந்திச்சு பாருங்க. அப்ப நீங்களே ஒப்புக்கொண்டது காசு ஆசை பிடிச்சவன் தான் நானு என்பதை ஒப்புக்கொண்டிருக்கின்றீர்கள். அதனாலதான் மேலாண்மைக்குள்ள இருந்து என்னை நீக்குங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு காசு ஆசை பிடிச்சடைஞ்சிருக்கீங்க. கல்வ புலந்து பாத்தீங்களான்னு கேட்டீங்க. கல்வ புலந்துலாம் பாக்கல, மெயில புலந்துதான் பாத்துருக்கிறோம். மெயில திறந்து பிஜேக்கு வந்த மெயில புறந்து திறந்து அவர் பார்த்திருக்காரு. அதுல உள்ளதை எடுத்து வாசிக்கிறேன். கல்வெல்லாம் புலந்து பார்க்கல, அந்த ஆற்றல் எங்களுக்கு கிடையாது. எங்க மெயில திறந்து பாக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு, மெயில திறந்து பார்த்துதான் சொல்றேன். சரியா? அப்ப இதுலயும் வந்து முதல்ல ரெண்டு டிரான்ஸ்போர்ட் வாங்கினது பிராடித்தனம் தான் அவரே ஒத்துக்கிட்டாரு. இதுலயும் நான் பேராசை பிடித்தவன் தான், பணத்தாசை பிடித்தவன் தான், ஏன்ட்ட அந்த மாதிரியான குறை இருக்கு, நான் திருத்திக்கிறேன் என்று சொல்லி பட்டவர்த்தனமாக ஒப்புக்கொண்டு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? பொத்திக்கிட்டு போயிருந்தா ஒன்னும் பிரச்சனை இருந்திருக்காது. தூயவான், கண்ணியவான், நியாயவான், நல்லவன், வல்லவன், என்னை மாதிரியான ஒரு சிறப்பான முறையில கொள்கைக்காக இருக்கக்கூடிய கொள்கை குன்று கிடையாதுன்ற மாதிரி எல்லாம் பேசினதுனாலதான அம்புடையும் சொல்ல வேண்டிய இருக்கு. சிந்திச்சு பாருங்க. இந்த காசாசதான் இப்ப ஜாலியாத்துல கொண்டே நிப்பாட்டி இருக்கு. பணம் 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 என்று பணத்தை கட்டிக்கிட்டு அழுதுதானே இப்படி இந்த கொள்கையை விட்டு போக வச்சிருக்கு. இந்த காசாசதான் கொள்கையிலிருந்து தடம்புரலை வைத்தது. முதல்ல என்ன சொல்லிட்டு போனீங்க? முதல்ல இந்த ஜமாத்துல இருந்து போகும்போது சூனிய நிலைப்பாடு மட்டும்தான் தப்பு, மற்ற எல்லாமே வந்துகிட்டு கரெக்டு. சகாபாக்களை பின்பற்றது வழிகேடு, இமாம்களை பின்பற்றது வழிகேடு, சலபுகளை பின்பற்றது வழிகேடு என்று சொல்லிட்டு தானே போனீங்க. இப்ப காசுக்கு சிங்கி அடிக்க தானே இப்ப போய் உட்கார்ந்துருக்கீங்க. அப்ப வந்துகிட்டு இவ்வளவு பெரிய பொருளாதார மோசடியை செய்து விட்டு அடுத்த மேல கழுவி இதுல சையத் இப்ராஹிம் வந்து திட்டம் தீட்டினாராம். என்ன திட்டம் தீட்டினாராம்? பிஜேவுக்கும் அப்பாஸ் அலி ரெண்டு பேருக்கும் மத்தியில ஒரு இணக்கத்தை ஏற்படாம நெருக்கம் ஏற்பட்டு விட்டால் என்ன ஆயிருமோ அப்படின்னு, தான் மட்டும்தான் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று இந்த மாதிரி வந்துகிட்டு திட்டம் தீட்டினாரு. திட்டம் தீட்டி திட்டமிட்டு பொய் சொன்னாருன்னு அடுத்த பொய் சையத் இப்ராஹிம் போட்டு கொடுத்துருக்காரு. அது அவர்கிட்ட உள்ள கெட்ட குணம். ஏன்னா பிஜேக்கு யார் நெருக்கமா இருக்காரோ அந்த நெருக்க விடாம நம்ம மட்டும் இருக்கணும், மத்த யாரும் நெருங்க விட்டுற கூடாதுங்கிறது அங்க உள்ள கோளாறு. அப்ப இந்த மாதிரி வந்து நம்ம பேரை கொடுக்கணுங்கிறக்காக அங்க கோத்து விட்டது பிஜே. ஏன் இந்த மாதிரியான பொழப்பு, ஈனத்தனமான பொழப்பு? உங்களுக்கு உள்ளத்தை பொழந்து பாத்தியா நீனு? அப்ப வந்து அதுவும் பொய். அப்ப இல்லாததை வந்து அப்படியே பில்டப் கொடுத்து எப்படிப்பட்ட பேச்சுகள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னாலே தெரியுது. ஏன் அப்பா சிலையும் பிஜேபி இணக்கமா இருந்தா எனக்கு என்ன, எனக்கு என்ன, நான் என்ன இழந்துட போறேன்? எப்படிலாம் இப்படி வந்துகிட்டு புழுகு மூட்டைகளை அவிழ்த்து விடுவதில் இவர மாதிரியான ஒரு தைரியசாலி வேற யாரும் கிடையாதுங்க. இப்படி இருக்க இப்படி கேட்டா பதில் சொல்லுவாங்களே, கிழிப்பாங்களே, கேவலமாயிருமே, அதெல்லாம் கிடையாது. அடிச்சு விடு, என்னத்தை வேணாலும் அடிச்சு விடு, பாத்துக்கிடுவோம். இந்த அடிப்படை தானே அடிச்சு விட்டுருக்கீங்க. சிந்திச்சு பாருங்க. எவ்வளவு இப்படி வந்துகிட்டு ஏக்கர் கணக்கில் இப்படி புழுகுறோமே, ஒரு வரைமுறை இல்லாம போயிட்டு இருக்கேன்ற ஒரு எண்ணமாவது வந்துச்சா உங்களுக்கு? இப்படி புழுவுனித்தனம் செய்து விட்டு அடுத்தவன் மேல நான் போய் சொன்னேன், அவர் போய் சொன்னாரு, பிஜே போய் சொல்றாரு, பொறுப்பாளர் போய் சொல்றாரு, எல்லாரும் பொய்யர்களா பொய் என்று சொல்லி பொய்ய சொல்றீங்களா? சிந்திச்சு பாருங்க. அப்ப வந்து நாம பணத்தாசை பிடிச்சவர் என்று வைத்த குற்றச்சாட்டு வந்து எல்லாம் பொய்யெல்லாம் கிடையாது. ஆதாரபூர்வமாக நீங்கள் அளித்த ஒப்புதல் வாக்கு மூலத்திலிருந்தே எடுத்து சொல்லி இருக்கிறோம், ஆதாரம் காட்டி இருக்கிறோம், அறிந்து கொள்ளுங்கள். சகோதரர் பிஜே கிட்ட வந்து ஒரு கெட்ட குணம் இருக்கு, அது இருக்கக்கூடாத குணம். என்ன குணம்னா, ஒருவரை பத்தி தனக்கு தன்னிடத்துல கம்ப்ளைண்ட் வந்துருச்சுன்னா அவரை பத்தி தப்பா முடிவு எடுத்துருவார். அந்த கம்ப்ளைண்ட உண்மை நம்பிடுவார் ஒண்ணு, இன்னொன்னு என்ன செய்வார்னா அவரை பத்தி தப்பா முடிவு எடுத்துருவார். ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இவரை பத்தி யார பத்தியா வந்துருச்சுன்னா உடனே அவரை பத்தி தப்பா முடிவு எடுத்துருவாராம், உடனே வந்து அதை நம்பிடுவாராம். பிஜே சொல்றாருங்க, உன்னைய பத்தி கம்ப்ளைண்ட் வந்ததெல்லாம் வந்துகிட்டு இப்ப நான் வந்து உன்னைய பத்தி கம்ப்ளைண்ட் சொன்னேன், இதே இந்த அப்பாசலிய பத்தி காசாச புடிச்சு திரியறாரு, இந்த மாதிரி பணம்னா பேய அலையிறாரு அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு சொன்னேன். பிஜே தான் சொன்னேனா? சரியா? அந்த பிஜே சொல்லும் பொழுது பிஜே அப்படியே நம்புனாரா? கூப்பிட்டு விசாரிச்சாருல்ல,
இந்த மாதிரி நாலு குற்றச்சாட்டு சொன்னேன் உன்னைய பத்தி, பொருளாதாரத்துல பணத்தாசை பிடிச்சு அலையிறவன் அப்படின்றதற்கு நீ உங்களை அனுபவபூர்வமாக உணர்ந்து விட்டு சொன்ன குற்றச்சாட்டு சொன்னா இல்லையா? உடனே நம்பிட்டாரா? கூப்பிட்டாரு தலைமைக்கு, உங்களை வர சொன்னாரு, என்னையும் வர சொன்னாரு, விசாரணை நடத்தினாரு. விசாரணை நடத்தி அந்த பொருளாதார குற்றச்சாட்டு உண்மைன்றதை நிரூபிச்சாமா? அறிவுரை சொன்னாரா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துகிட்டு இப்படிலாம் நீ பணத்தாசை பிடிச்சி திரியாதன்னு சொன்னாரா? சிந்திச்சு பாருங்க, யோசனை பண்ணி பிளாஷ்பேக் போகணும் அப்படியே, அப்பதான் ஞாபகம் வரும். இந்த குற்றச்சாட்டுலாம் வந்து வந்த பிறகு நான் வந்து பிஜே சொல்லிட்டார், பொருளாதார சம்பந்தம் அப்பாசர்கிட்ட நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா அவர்கிட்ட சொல்லுங்க. பிஜே சொன்னது அவர்கிட்ட நீங்க சொல்லுங்க. அதை விட்டுட்டு நீங்களா ஒரு தப்பா நினைச்சுக்கிட்டு அவர் சொல்லாதெல்லாம் சொல்றது தப்பு அப்படின்னு இப்ராஹிம்கிட்ட சொன்னார். அவர் செய்யது இப்ராஹிம் என்கிட்ட சொல்றாரு, நீங்க காசு விசேத்து இப்படி நடந்திருக்கீங்க அப்படி நடந்திருக்கீங்கன்னு சொல்றாரு. அவர் சொல்றதெல்லாம் நான் தப்பா தெரிஞ்சதுனால நம்ம அவர்கிட்ட பேசணும், வழக்கம் பேசணும். கடைசியில் பிஜேட்டே சொன்னாங்க, இந்த மாதிரி அவர் நிறைய விஷயங்கள் சொல்றாரு, என்ன அது ரொம்ப அநியாயமா இருக்குது அப்படிங்கறது பிஜேட்டை சொன்னீங்கன்னு பிஜே என்ன செய்யறாரு, ஒரு இதுல வந்து என்ன கூப்பிடுறாரு, இப்ராஹிமை கூப்பிடுறாரு, ரஹமத்துல்லாவை கூப்பிடுறாரு. இவங்க தான் இருக்கிறோம், ரொம்ப ரகசியமான முறையில இப்படி கூட்டப்படுது. அப்ப வந்து பிஜேட்ட இந்த விஷயங்கள்லாம் நான் சொல்றேன், சொல்லும் போது அவர் உண்மையிலே என்னை கண்டிக்க தான் செஞ்சாரு, சொல்லும் போது அவர் உண்மையிலே என்னை கண்டிக்க தான் செஞ்சாரு, சொல்லும் போது அவர் உண்மையிலே என்னை கண்டிக்க தான் செஞ்சாரு. இல்லப்பா நீ அப்படி வாங்கினது தப்பு தான், இல்லப்பா நீ அப்படி வாங்கினது தப்பு தான், இல்லப்பா நீ அப்படி வாங்கினது தப்பு தான், நீ வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். சொல்லும் போது அவர் உண்மையிலே என்னை கண்டிக்க தான் செஞ்சார், இல்லப்பா நீ அப்படி வாங்கினது தப்பு தான், நீ வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். அதுல இருந்து அவங்க சொன்னதுல இருந்து நம்ம எதுவும் வாங்குறது இல்லை, எங்கேயுமே வாங்குறது இல்லை. அதுல இருந்து அவங்க சொன்னதுல இருந்து நம்ம எதுவும் வாங்குறது இல்லை, எங்கேயுமே வாங்குறது இல்லை. அப்ப குற்றச்சாட்டு வச்சு பிஜே கூப்பிட்டு விசாரணை நடத்தி அறிவுரை சொல்லி அனுப்பி விட்டாரா இல்லையா? அப்புறம் எந்த நடிப்பு? நான் தான் அக்குவே ராணி வேற நாலு விஷயத்த சொன்னேன்ல, ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம். பிஜே மேல அவதூறு அடுத்து அவர் வந்து உடனே எல்லாத்தையும் நம்பிடுவார், எல்லாத்தையும் நம்பிடுவார் என்று சொல்லி பிஜே மேல வந்து குற்றச்சாட்டை அள்ளி போடுறாரு, அதுவும் பொய்.